வணக்கம் நேர்களே, மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலும் கூட முக்கியமான ஒருவரை எம்முடைய நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்தான் வானிலை அவதான நிலையத்தினுடைய சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் அவர்கள்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலும் கூட வானிலை தொடர்பான பல்வேறு விடயங்களில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய தினத்தில் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம் வானிலை அதிகாரி அவர்களே. வணக்கம் விதிசா. வானிலை அதிகாரி அவர்களே, கடந்த சில நாட்களாக எடுத்து நோக்கும் பொழுது, சாதாரணமாக நாளாந்த வானிலை அறிக்கைகளை எடுத்து நோக்கும் பொழுது, ஒரு சில பிரதேசங்களில் வறட்சியான காலநிலை நிலவுகின்றது. ஏனைய பிரதேசங்களை எடுத்து நோக்கும் பொழுது மழையுடனான, அதுவும் 75-100 மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகின்ற எதிர்ப்பு கூறல்கள் விடுக்கப்படுகின்றன. இப்படியான ஒரு பின்னணியில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் வானிலையானது வேறுபடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? ஆம் விதிசா, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் முதலில் கேட்டிருக்கின்றீர்கள். அதாவது இலங்கை காலநிலையை பொறுத்தவரையில் 4 வகையான காலநிலை காணப்படுகின்றது. வடகீழ் பருவப்பெயர்ச்சி, தென்மேல் பருவப்பெயர்ச்சி, இடைப்பருவப்பெயர்ச்சி 1, இடைப்பருவப்பெயர்ச்சி 2, இவ்வாறு 4 வகையான காலநிலை காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதிகளில் தற்பொழுது நிலவிக் கொண்டிருப்பது தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்குரிய காலநிலை. தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்குரிய காலநிலை மே மாதத்தில் தொடங்கி, அதாவது செப்டம்பர் மாதம் வரையில் அது முடிவடைய வேண்டும். அதன் பிற்பாடு இடைப்பருவ பேச்சு 2 என்று சொல்லப்படும். அது அக்டோபரில் தொடங்கி நவம்பர் மாதம் வரையில் அது முடிவடைய வேண்டும். இந்த தென்மேல் பருவ பேச்சுக்குரிய கால நிலையின் போது நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் தான் அதிக அளவான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அவ்வாறு நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை பெய்கின்ற போது அங்கு வடகீழ் பிராந்தியத்தில், அதாவது வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் மழை, நாங்கள் சொல்லுவோம் தானே ஓஃப் சீசன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அங்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, பெருமளவில் இல்லை. மாறாக சில நேரங்களில் அதாவது மின்னல் இடிமுழக்கத்துடன் சிபி கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணப்பட்டு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் சில வேளைகளில் காணப்படலாம். ஆனால் இந்த தென்மேற்கு பிராந்தியத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இலங்கையில் அதி கூடுதலான மழை வீழ்ச்சி பெறக்கூடிய காலமாக காணப்படுகின்றது. அதனை தொடர்ந்து அந்த நான் சொன்ன அந்த 2வது இடைப்பருவ பீச்சுக்குரிய காலநிலை காணப்படும். இந்த பிராந்தியங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி காணப்படும் என்று சொல்லும் போது நாங்கள் நீங்கள் கூறியது போன்று 75-100 மில்லி மீட்டர் அல்லது 150 மில்லி மீட்டருக்கும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படும். ஆனாலும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த தென்மேற்கு பிராந்தியத்தில் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அதுக்கு முன்னாக நான் அதுக்குரிய விடையை நான் உங்களை நான் தருகின்றேன். ஏன் நீங்கள் கூறியது போன்று தென்மேற்கு பிராந்தியத்தில் அதிக அளவு மழை பெய்யவில்லை என்று நீங்கள் இப்பொழுது கேட்கலாம், அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்படியாக இருந்தால் ஏன் கிடைக்கவில்லை என்று, அது ஏனென்று நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த மாதம் அதாவது வங்காள விரிகுடாவில் ஒரு மொக்கா சூறாவளி என்று சொல்லி ஒரு சூறாவளி ஒன்று காணப்பட்டது. அது வங்காளதேசத்தை நோக்கி சென்றது. அதன் பிற்பாடு இப்போ ஒரு 3 வீக்ஸுக்கு முதல் 3 கிழமைக்கு முன்னர் விபர்ஜோ என்று சொல்லி ஒரு சூறாவளி ஒன்று காணப்பட்டது அரபிக்கடலில். இந்த இரண்டும் தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்றை குழப்பிவிட்டது. தென்மேல் பருவ பேச்சுக்குரிய காற்று சரியாக, அதாவது மே மாதம் கடைசி பகுதியில் எங்களுக்கு தொடங்க வேண்டும். அந்த காற்று தொடங்கினதுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு தென்மேல் பருவ பேச்சுக்குரிய மழை எங்களுக்கு சீராக அல்லது சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டும் எங்களுக்கு குழம்பிவிட்டது. இந்த குழம்பினத்தால் அந்த உரிய காலத்தில் எங்களுக்கு அந்த மழை பெய்யக்கூடிய இருக்கவில்லை. அதாவது அதில் காலநிலை பிந்தி தான் ஏற்பட்டது. ஜூன் மாதத்தில் தான் எங்களுக்கு தென்மேல் பருவ பேச்சுக்குரிய காலநிலை ஏற்பட்டது. இவை தவிர இந்தி சமுத்திரத்தில், அதாவது இலங்கை இந்தி சமுத்திர கடலினால் சூழப்பட்டிருக்கின்றது. இந்தி சமுத்திரத்தில் எல்லினோ என்கின்ற ஒரு தாக்கம் காணப்படுகிறது. எல்லினோ என்று சொன்னால் மழை பெய்யக்கூடிய காலங்களில் மழை பெய்வது குறைவாக காணப்படும் அல்லது தவிர்த்து காணப்படும். ஆகவே இவைகள் தான் தற்பொழுது தென்மேற்கு பிராந்தியத்திலும் அதிக அளவு மழை பெய்கிறதை தடுத்து காணப்படுகின்றது. ஆம் வானிலை அதிகாரி அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை போன்று நாளாந்த வானிலை எதிர்வு கூறலின் பொழுது சில பிராந்தியங்களில் மழையுடனான காலநிலை நிலவக்கூடும். அதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கைகள் முன்வெடுக்கப்படும் பொழுது இந்த பிராந்தியத்தில் இத்தகையதொரு நிலைப்பாடு, அதாவது கடல் கொந்தளிப்பாக காணப்படலாம்
என்ற ஒரு எதிர்ப்பு கூறலாகத்தான் அனைத்து வானிலை தொடர்பான அறிவுறுத்தல்களும் விடுக்கப்படுகின்றன. சாதாரணமாக பார்த்தால் உலகளாவிய ரீதியில் பாரிய அளவில் நவீன மாற்றங்கள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இப்படியான ஒரு பின்னணியில் மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது இந்த வானிலை. ஆகவே வானிலை குறித்த விடயங்களை உறுதிபட தெரிவிப்பதற்கு உரிய நவீன மாற்றங்கள் இதுவரையில் ஏற்படுத்தப்படாமைக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தற்பொழுது இப்போ நான் 1989 நான் இந்த திணைக்களத்தில் நான் இணைந்து கொண்டேன். அந்த காலகட்டத்தில் இருந்து தற்போதைய காலகட்டங்களை பார்க்கின்ற போது நாங்கள் விஞ்ஞான, அதாவது வளிமண்டலவியல் துறையில் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் முன்னேறியிருக்கின்றோம். எங்களது திணைக்களத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 80% அளவில் நாங்கள் சரியாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உலக நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது வளர்ச்சியடைந்த விஞ்ஞானத்துறையில் வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட அவர்களால் 100% அவர்களால் இதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் தான் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு 90% அளவில் தான் அவர்களால் அதாவது எதிர்கூறல்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது காலநிலை மாற்றங்களின் போது அல்லது அனர்த்தங்களின் போது அவர்களால் திட்டவட்டமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவோ அல்லது அதை தடுக்கிறதுக்குரிய வழியை அவங்களால் செய்ய முடியாது. அது எங்களுக்கு அப்பல்பட்ட சில சக்திகள் அதில் காணப்படலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் 80% அளவில் நாங்கள் எங்களுடைய வானிலை அறிக்கைகளை அல்லது எதிர்கூறலை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்னும் சில, அதாவது இதை தவிர சில கருவிகள், அதாவது எங்களுக்கு நாங்கள் தற்பொழுது வழங்குவது மாகாண மாவட்ட ரீதியாக தான் நாங்கள் வழங்குகின்றோம். இந்த மாகாணத்தில் அல்லது இந்த மாவட்டத்தில் இத்தனை மில்லிமீட்டருக்கு மழை பெய்யலாம் என்று சொல்லி நாங்கள் முன்கூட்டி நாங்கள் அறிவிக்கின்றோம். சில நேரங்களில், அதாவது அந்த நாங்கள் குறிப்பிடுவது 180% சரியாக இருக்கலாம், சில தகவல்கள் பிழையானது என்று சொல்வதை விட குறைவாக காணப்படலாம். ஆனால் அந்த டொப்ளர் ரேடார் என்று சொல்லி ஒரு கருவி ஒன்று நாங்கள் பொருத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இது தற்பொழுது 2-3 வருடங்களுக்கு முதல் இது செய்ய வேண்டிய நிலைமை காணப்பட்டது. இருப்பினும் COVID-19 காரணத்தில் அது பிற்போடப்பட்டது. நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் வருடத்தில் அநேகமாக இவை பொருத்தப்படலாம். குறிப்பாக கடற்றொழிலாளர்கள் அதிகமானவர்கள், ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக செல்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஏனெனில் நம்முடைய நாடானது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக காணப்படுகின்ற மீன் காரணமாக கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ஆழ்கடல் மீன்பிடியாளர்களும் சரி, ஏனைய பிராந்தியங்களில் மீன்பிடிக்க செல்பவர்களும் சரி, வானிலை முன்னறிவித்தல்களுக்கு அமைவாக அவர்களுடைய நகர்வுகளை முன்னெடுக்கின்றார்கள். இப்படியான தருவாயில் அண்மை காலமாக எடுத்து நோக்கும் பொழுது ஆழ்கடல் கடற்பிராந்தியங்களில் நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதுவும் நம்முடைய நாட்டினுடைய கடற்பரப்பிற்கு சிறிது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த விடயங்கள் பதிவாகின்றன. ஆகவே அந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லும் பொழுது எம்மால் முன்கூட்டியே இப்படியாக ஆழ்கடல் பிராந்தியங்களில் நில அதிர்வுகள் பதிவாகின்ற வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்றவாறான அறிவுறுத்தல்களை விடுக்காதிருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறாத அந்த விடயம்? ஆம், நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டிருப்பது. அதாவது பூகம்பம், அதாவது சொல்லுவோம் நாங்க அந்த நில அதிர்வு பூகம்பம் சொல்லுவது, அதை முன்கூட்டி அறியக்கூடிய எந்த ஒரு சக்தியும் உலகத்தில் இல்லை. எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு விஞ்ஞானியாலும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதாவது சாஸ்திர வடிவில் யாராவது சொல்லலாம், அது எங்களுக்கு தேவையில்லாத விடயம். விஞ்ஞான ரீதியாக ஒரு ஒரு நில அதிர்வு அல்லது ஒரு பூகம்பம் ஒன்று ஏற்பட போகுங்கிறதை சொல்லக்கூடிய எந்த கருவியும் இல்லை. அப்படி ஒரு 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 எர்த்குவேக், அதாவது ஒரு பூகம்பம் ஒன்று ஏற்பட்டதன் பிற்பாடு அதை நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையிலும் இருக்கின்றது, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலையும் அது காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள், அதாவது ஆழ்கடலுக்கு செல்பவர்கள் அல்லது பல நாட்களுக்கு கடலுக்கு செல்பவர்கள்,
மல்டி போட்ஸ் அவங்க பல நாட்களுக்கு போவார்கள், அல்லது சிலர் ஒரு நாளையில் போயிட்டு வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீடியா அதாவது ஊடகங்களுக்கு ஊடாக நாங்கள் எல்லா செய்திகளையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். சகல ஊடகங்களும் சரியான முறையில் இந்த தகவல்களை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே கடலுக்கு செல்பவர்கள் கட்டாயமாக அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு அதை அவதானிக்கக்கூடிய ஏதாவது ரேடியோ அல்லது ஏதாவது தகவல் மூலமாக ஏதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியுடன் தான் அவர்கள் செல்ல வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவர்கள் சில நஷ்டங்களை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதே போன்று வானிலை அதிகாரி அவர்களே, அண்மை காலமாக கடல் பிராந்தியங்களை அண்டிய பிரதேசங்களில், மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் இந்த பூமி அதிர்வுகள் பதிவாவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? ஆம், அதாவது நிலத்துக்கு கீழே பல வகையான தகடுகள் காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட தகடுகளுக்கு மத்தியில் தான் இது நிலப்பரப்பு காணப்படுகின்றது. ஆகவே எங்கேயாவது ஒரு இடத்தில், அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மையில் துருக்கியில் ஏற்பட்ட அந்த நில அதிர்வுக்கு பிற்பாடு அந்த பிளேட்ஸுகள் அதுகள் சரியான நிலைக்கு ஜாயின்ட் ஆகும் வரையில், அது இணங்குகின்ற வரையில் பல வகையான அதிர்வுகள் ஏற்படக்கூடியதாக, அந்த அதிர்வுகள் ஏற்பட்டு தான் அது ஒரு சமநிலையை அடைய வேண்டும். அதுவரையில் பல்வேறுபட்ட நாடுகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது. அப்படி எடுத்து நோக்கும் பொழுது அண்மை காலமாக இடம்பெற்ற கடந்த சில மாதங்களுக்கு முன்னர், நான் நினைக்கின்றேன் 2-4 வாரத்திற்கு முன்னராக, இப்படியாக மத்திய மலைநாடு பிரதேசங்கள், அதில் முக்கியமாக கடற்கரையோரத்தை அண்டிய நம்முடைய நாட்டினுடைய நிலப்பரப்பிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் இப்படியான பூமி அதிர்ச்சி சம்பவங்கள் மிக குறைந்த ரிச்சர்ட் அளவில் பதிவாகியிருந்தது. இதன் காரணமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வருங்காலத்தில் நம்முடைய நாட்டினுடைய நிலப்பரப்பிற்கு பாரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அண்மையிலும் கூட சுனாமி எச்சரிக்கை சில சந்தர்ப்பங்களில் விடுக்கப்படும். அப்படியாக சுனாமி ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்கும் வகையிலான ஒரு சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய நாட்டினுடைய நிலப்பரப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் நிலை காணப்படுகின்றதா? அப்படியாக ஆம், இது கடந்த காலங்களில் மட்டுமல்ல பல வருடங்களுக்கு முன்னதாகவும் இவ்வாறான நிலைமை காணப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் அந்த புவியியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் தான் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள். புவியியல் துறை ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி காலத்து காலம் இவ்வாறான நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று நாங்களும் அறிந்து கொண்டோம். ஆனால் இருந்த போதிலும் இந்தியாவிலிருந்து சில அறிக்கைகள் வெளியானது. இலங்கை அங்கு ஏற்படுகின்ற பூகம்பத்தினால் இலங்கைக்கும் குறிப்பாக கொழும்புக்கும் பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் எதுவுமே நடக்கவில்லை. இதைத்தான் நான் முன்னர் உங்களுக்கு நான் கூறியிருந்தேன். இதை அறியக்கூடிய எந்த சக்தியும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது ஏற்பட்டதன் பின்னர் தான் அது எவ்வளவு ரிக்ஸ்டர்ல அது எங்களுக்கு வந்திருக்கின்றது, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை சிறிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு நிலைமை இதுவரையில் இல்லை. அதில் முக்கியமாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய நாட்டினுடைய வழி மாசடைதல் மட்டமானது, அதிலும் தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பிராந்தியங்களில் வழி மாசடைதல் மட்டமானது அண்மையில் அதிகரித்த மட்டத்தில் பதிவாகியிருந்தது. அதிலும் மானிட வாழ்க்கைக்கு மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வழி மாசடைதல் மட்டமானது அதிகரித்த மட்டத்திற்கு சென்றிருந்தது. இப்படியான வழி மாசடைதல் உள்ளிட்ட விடயங்கள் வானிலையில் தாக்கம் செலுத்தும். ஆகவே இந்த வளி மாசடைதல் விடயமானது வானிலையுடன் தொடர்புடைய காலநிலை மாற்றத்தில் எத்தகைய தாக்கத்தை செலுத்தும் வானிலை அதிகாரி அவர்கள்? காலநிலை மாற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வதை விட அநேகமாக இவ்வாறான வழி மாசடைவதனால் மழை பெய்யக்கூடிய அந்த காலங்களில் அந்த பிராந்தியத்தில் அமிலத்தன்மையான மலைகள் நீர்கள் வரக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு வழி மாசடைவதால் அல்லது சூழல் மாசடைவதால் நேரடியாக மழை பெய்து அது அமிலத்தன்மையான அந்த கார்பன் டைஆக்சைடு அதில் சேர்ந்து அது அமிலத்தன்மையான ஒரு தன்மையை உண்டாக்கி நீர்ப்பரப்புகள் அசுத்தம் அடைவதால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம்.
வானிலை அதிகாரி அவர்களே, இப்படியாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இடம்பெறும் என்று யாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இப்படியான ஒரு பின்னணியில் இயற்கை என்ற ரீதியில் இடம்பெறுகின்ற மானிட நடத்தையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தவிர்ப்பதற்கு வானிலை அவதான நிலையம் என்ற வகையில் அரசாங்கத்திடம் ஏதேனும் முன்மொழிவுகளை முன்மொழிந்திருக்கின்றதா? இத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து கொள்ள வேண்டும் என்றவாறான. அதாவது இப்போ குறிப்பிட்டு நாங்கள் சொல்ல போனால் ஃபேக்டரிகள் அதாவது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுகின்ற அந்த புகைகளினால் வலி மாசடைகின்றது. இதனால் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று அமிலத்தன்மையான தாக்கங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் வாகன போக்குவரத்தில் கூடுதலாக காணப்படுகின்றது. பொதுவாக கொழும்பை போன்ற தலைநகரங்களில் இவ்வாறான சூழ்நிலை காணப்படுகின்றது. இவை தவிர ஏனைய பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது மழைவீழ்ச்சி குறைவாக காணப்படுகின்றது என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். மழைவீழ்ச்சி குறைவாக காணப்படுவதற்குரிய காரணம் என்னென்னு மரங்கள் வெட்டப்பட்டதனால், அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டதனால் சனத்தொகை அதிகரித்து விட்டது. சனத்தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவை காணப்படுகின்றது. இந்த தேவையின் காரணமாக மரங்களை அவர்கள் அழித்து விட்டார்கள். அந்த மரங்களை அழித்ததன் காரணமாக மழைவீழ்ச்சி எங்களுக்கு எதிர்பார்க்கிற பிரதேசங்களில் அல்லது எதிர்பார்க்கிற அளவில் எங்களுக்கு மழைவீழ்ச்சி கிடைக்கவில்லை. ஆகவே மரங்கள் இல்லாததன் காரணமாகத்தான் அதிகமான பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுகின்றது. குறிப்பாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் தலைநகர் கொழும்பை அண்மித்த பிராந்தியங்களில், துறைமுகத்தோடு சேர்ந்த பிராந்தியங்களில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்படியான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பொழுது கடற்பிராந்தியங்கள், கடற்கரையோர பிரதேசத்தை மையமாக கொண்டு மண்களை நிரப்பி பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே சுனாமி போன்ற அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது நம்முடைய நாட்டின் நிலப்பரப்புக்கு ஒரு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிலைப்பாடாக அவை உருவாகும். ஆகவே இந்த திட்டங்கள் நம்முடைய நாட்டினுடைய நிலப்பரப்பிற்கு எவ்வாறான பாதகமான விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கின்றது? இது ஒரு நல்ல ஒரு வகையான கல்வி உண்டு. இதுக்கு நான் அழகாக பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் என்னென்னு சொன்னால், நான் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பிறந்தவன். என்னுடைய கிராமம் நிந்தவூர். ஒலிவில் எங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் காணப்படுகின்றது. அந்த ஒருவிலில் துறைமுகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மீன்பிடி துறைமுகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீன்பிடி துறைமுகத்தினால் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கேட்டது போன்று அதாவது கடற்பிராந்தியங்களில் தாக்கங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது. அந்த மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டதன் காரணமாக அண்மை கிராமங்களில் உள்ள மண்களாக அரிக்கப்பட்டு அது அந்த கடல் எல்லை அதாவது நிலப்பரப்புக்குள் வந்துவிட்டது. கூடுதலாக நிலப்பரப்புள்ளது. ஆகவே இது ஒரு உண்மையான ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இதே வகையான பிரச்சனை நாடு முழுக்க காணப்படுகின்றது. இப்போ காலி துறைமுகத்திலும் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் இவ்வாறான அபிவிருத்திகள் அதாவது துறைமுகங்கள் வேறு அபிவிருத்திகள் செய்பவர்கள் அதை அந்த நேரத்தில் பின்னுக்கு வரக்கூடிய நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் அதுக்குரிய மாதிரி அந்த அந்த திட்டத்தினை அமைத்திருக்க வேண்டும். ஆகவே சரியான திட்டங்கள் இல்லாதால் அந்த பிராந்தியங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் கிழக்கு மாநிலத்தில் அந்த பிராந்தியங்களில் கடல் உள்ளுக்கு வந்து விட்டது, அதாவது நிலப்பரப்புக்குள் வந்து விட்டது, பெரிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று கடல் அரிப்பு உள்ளிட்ட சம்பவங்களை தடுப்பதற்கு கடற்தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு கடற்தாவரங்கள் இருக்கின்ற பகுதிக்கும் கடற்தாவரங்கள் அற்ற பகுதிக்கும் ஒரு கடல், அதாவது கடற்கரையை நோக்கி அலைகள் வரும் பொழுது அதன் வேகமானது கடற்தாவரங்கள் இருக்கும் பட்சத்தில் குறைந்த மட்டத்தில் காணப்படும். அப்படி இல்லை என்றால் கடலினுடைய கடல் அலைகளினுடைய வேகமும் அதிகரிப்பதோடு மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள் அந்த கடல் நீர் புகும் சூழல் உருவாகின்றது. ஆகவே எம்முடைய நாடு நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்டிருப்பதனால் எம்முடைய நாட்டிற்கு இப்படியான திட்டங்கள், அதே போன்று மனிதனுடைய அன்றாட நடத்தைகளின் காரணமாக தாக்கம் செலுத்துகின்ற ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காணப்படுகின்றதா? அதை இல்லாமலாக்க சாதாரணமாக வானிலை அதிகாரி என்ற ரீதியில் நீங்கள் எந்த ஒரு எச்சரிக்கையாகவோ அல்லது ஒரு அறிவுறுத்தலாக எந்த விடயத்தை கூறலாம் என்று நினைக்கின்றீர்கள்?
கடல் பிராந்தியங்களை அண்மித்துள்ள பகுதிகளில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு என்று சொல்ல போனால், நாங்கள் நான் அறிந்த வகையில் தென்னை மரங்கள் நிறைய நாட்டியிருந்தார்கள். இப்போ கிழக்கு மாநிலத்தில் கூடுதலாக தென்னை மரங்கள், அதே போன்று கடல் பிராந்திய கடல் கரை ஓரங்களில் நிறைய மரங்கள் காணப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கடல் நீர் கடல் அலைகள் வந்து காவிக்கொண்டு சென்று விட்டன. கடல் அலையின் சீற்றம் அதிகரிக்கின்ற காலங்களில், அதாவது சில நேரங்கள் சூறாவளி ஏற்படும் காலங்களில் கடல் சீற்றம் காணப்படும். அப்போ ஆகவே கடல் சீற்றங்கள் ஒரு பகுதிக்கு அது போக முடியாத ஒரு நிலைமை காணப்படும். இப்போ கடை துறைமுகம் அதை தடை செய்ய முடிச்சினால் மற்ற பக்கத்தில் அதை அரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே எத்தனையோ வகையான தென்னை மரங்களை எல்லாம் தாண்டித்தானே அவை நிலப்பரப்புகள் வந்துவிட்டன. ஆகவே இதற்கு சரியான திட்டங்களை அரசாங்கம் முன்வைக்கும் பட்சத்தில் தான் இந்த கடல் அரிப்பை நிப்பாட்ட முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று நம்முடைய நாட்டினுடைய வானிலை அவதான நிலையத்தை எடுத்து நோக்கும் பொழுது அந்த வானிலை தொடர்பான எதிர்ப்பு கூறல்களை முன்கூட்டியே அறிவதற்கு அறிவிப்பதற்கு ஏதுவான அனைத்து சாதனங்களும் காணப்படுகிறதா, அல்லது ஏதேனும் குறைபாடுகள் காணப்படுகின்றதா அந்த தொழில்நுட்ப கருவிகளில்? நான் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், அதாவது 80% அளவில் நாங்கள் எங்களுடைய காலநிலை அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி, இன்னொரு அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டொப்ளர் ரேடார் என்று சொல்லி ஒரு விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆகவே நாங்கள் மாகாண மாவட்ட மட்டத்தில் நாங்கள் காலநிலை அறிவிப்புகள், அதாவது எங்களுடைய எதிர்கூறுகளை நாங்கள் கூறுகின்ற போது இவை போதாது என்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு காணப்பட்டது. அதாவது அந்த டொப்ளர் ரேடார் என்கிற அந்த கருவி நாங்கள், அதாவது இரண்டு கருவிகள் இலங்கைக்கு பொருத்தப்பட இருக்கின்றன, ஒன்று புத்தளத்தில் மற்றது பொத்திவில்லை. அப்போ இலங்கையை ரெண்டாக பிரித்து நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சைட் அதாவது அரபிக்கடலை நோக்கியதாக இருக்கும், அடுத்தது வங்காள விரிகுடா கடலை நோக்கியதாக இருக்கும். ஆகவே அனர்த்தங்கள் அல்லது ஏதாவது தாளமுக்கங்கள் அல்லது எந்த விதமான ஏதாவது ஒன்று ஏற்படுகின்ற போது எங்களுக்கு அதை சரியாக கணிக்கக்கூடியதாக அது இருக்கும். இவை தவிர நான் கூறியது போன்று மாகாண மாவட்ட மட்டங்களில் நாங்கள் காலநிலையை, அதாவது மழை வீழ்ச்சியை பற்றி நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இந்த டொப்ளர் ரேடார் நாங்கள் பொருத்தும் பட்சத்தில் துல்லியமாக, அதாவது குறிப்பாக நாங்கள் ஒரு ஒரு மாகாணத்தின் ஒரு மாவட்டத்தின் ஒரு கிராமத்தில் இத்தனை மில்லி மீட்டருக்கு மழை பெய்யும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது கிளவுட் பிக்சர், அதாவது மேகங்களில் அந்த செறிவை அந்த கருவி எங்களுக்கு துல்லியமாக எங்களுக்கு எடுத்து காட்டும். ஆகவே இத்தனை மில்லி மீட்டருக்கு இந்த கிராமத்தில் மழை பெய்யும்ங்கிறதை அது எங்களுக்கு காட்டும். ஆகவே அது எதிர்வரும் காலங்களில் அநேகமாக ஒரு 90% அதை சரியாக நாங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருந்த போதிலும் அந்த மிச்சம் நீங்கள் கேட்கலாம் 10% ஏன் சொல்லி ஏறாதுன்னு சொல்லி அது யாராலும் சொல்ல முடியாது, இறைவன் கையெல்லாம் தங்கியிருக்கும். அதே போன்று வானிலை அவதான நிலையம் என்று கூறும் பொழுது அதிக அளவில் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள், அதே போன்று உயர் அதிகாரிகள் பார்வையிடுவதற்காக அங்கு வருகை தருகின்றார்கள். அதன் பின்னணியில் இருக்கின்ற முக்கிய காரணம் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், மிக முக்கியமான ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த களம்பில் கோல் நோக்கும் மண்டபம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. அது அங்கே விண்ணில் உள்ள அந்த நட்சத்திரங்கள், அதில் உள்ள தாரகைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அதே மாதிரி பாடசாலை மாணவர்களுக்கு 6ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு வரை வானியல் சம்பந்தமான விடயங்கள் அவங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. காலநிலை சம்பந்தமான விடயங்களும் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பாடசாலை மாணவர்கள் இங்கே வந்து அவங்களுக்கு நாங்கள் பிரசன்டேஷன் அவங்களுக்கு செய்து வைத்திருக்கின்றோம். எங்களுடைய அந்த ஆடிட்டோரியமில் நாங்கள் அவங்களுக்குரிய மாதிரி அவங்களை லெக்சர் பண்ணுவோம். நாங்கள் இப்போ தமிழ் மொழி மூல விரிவுரையாளராக நான் இருக்கிறேன், சிங்களம் இங்கிலீஷ்கெல்லாம் வெவ்வேறு ஆக்கள் இருக்கின்றார்கள். நான் இந்த பிரிவுக்கு நான் பொறுப்பதிகாரியாக நான் இருக்கின்றேன், அதாவது இலங்கை வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தின் ரேடார் பிரிவின் பொறுப்பதிகாரியாக நான் இருக்கின்றேன். ஆகவே இவங்க ஸ்கூல் பாட்டி அடுத்தது யூனிவர்சிட்டி வருவாங்க, யூனிவர்சிட்டியில் அவங்க ஜியோகிரபி சம்பந்தமான பாடம் படிக்கிறவங்க அவங்க அந்த விடயத்தில் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட விடயங்கள் எல்லாம் அதை பெற்றுக்கொள்வாங்க. இவங்களுக்குரிய அந்த அவங்களோட அப்ளிகேஷனை பெற்று அவங்களுக்கு நான் அந்த பெர்மிஷன் கொடுக்குற விடயம் எல்லாத்திலேயும் நான் பொறுப்பாக நான் இருக்கின்றேன். இவை தவிர பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் அவர்கள் வருவார்கள். அதாவது ரேடார் சம்பந்தமான, அதாவது ரேடியேஷன் சம்பந்தமான விடயங்களை பற்றி அவங்க
அவங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். ரேடியேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது மேல் வளிமண்டல அவதானிப்பு என்று சொல்லி சொல்லப்படும். வளிமண்டலத்தில் கீழ் வளிமண்டலம் ஒன்று, மேல் வளிமண்டலம் ஒன்று காணப்படுகின்றது. மேல் வளிமண்டல அவதானிப்பின் மூலமாக நாங்கள் வெப்பம் அமுக்கம், அதாவது மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெப்பநிலை குறைஞ்சி போய் பின்னர் அது கூடும், அது வேறு பெரிய சப்ஜெக்ட் உண்டு. மற்றது காற்றின் வேகம், காற்றின் திசை, இவைகள் தான் நாங்கள் கட்டாயம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் அந்த ஃபோகாஸ்டிங் நாங்கள் செய்கிறதுக்கு இவை சம்பந்தமான விடயங்களை எல்லாம் அந்த ரேடியேஷன் மூலமாக தான் நாங்கள் செய்கிறோம். அந்த ரேடியேஷன் சம்பந்தமான சில ப்ராக்டிக்கல் நுழைச்சிகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பாதுகாப்பு படை உத்தியோகஸ்தர்கள் வருவார்கள், விமானப்படை உத்தியோகஸ்தர்கள் வருவார்கள், அவர்கள் அந்த இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வார்கள். நேவி வருவார்கள், அவங்களுக்கு தேவை கடற்பிராந்தியங்கள் சம்பந்தமான விடயங்களை கற்றுக்கொள்வது. அப்போ அவங்களுக்குரிய எல்லா வகையான தகவல்களையும் நாங்கள் எங்களது திணைக்களத்தின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி அல்லது விரிவுரைகளை வழங்கி நாங்கள் அனுப்புகின்றோம். ஆம், வானிலை அதிகாரி அவர்களே, அதே போன்று நீங்கள் பல்வேறு, அதாவது வானிலையுடன் மாத்திரம் நின்று விடாது, பல்வேறு துறைகள் சார்ந்த ஒருவராக இருக்கின்றீர்கள். அண்மையிலும் கூட மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் அங்கத்துவத்தை பெற்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். அதிகளவில் பெரும்பாலும் சமூக பணிகளில் நீங்கள் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பற்றி சில விடயங்களை விரிவாக கூற முடியுமா? என்னுடைய கடமைக்கு மேலதிகமாக நான் சமூக பணிகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம், நான் சிறு வயதிலிருந்தே நான் சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்ததுக்கு ஒரு காரணம், நான் சின்ன வயதிலிருந்து நான் நிறைய விளையாட்டு துறைகளில், விளையாட்டு கழகங்களில், இனி சமூக துறைகளிலிருந்து வந்து இப்போ கொழும்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கூறியது போது இந்த மனித அமைப்புகள், இலங்கையில் உள்ள மனித அமைப்புகளில் காண இருக்கின்றேன். அடுத்தது உசைன் போன்ற ஜனாசா ஃபவுண்டேஷன், ஹுசேன் பிரசாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் அந்த அமைப்பிலையும் இருக்கின்றேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக நான் விரும்பி செயற்படுகின்ற ஒரே ஒரு விடயம், அதாவது இலங்கை கொழும்பு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் துறைக்குழுவில் நான் ஒரு அங்கத்தராக இருக்கின்றேன். இலங்கை வளிமண்டலவியல் சார்பாக அந்த துறைக்குழுவுக்கு சென்ற முதலாவது நபராக நான் காணப்படுகிறேன். ஹிஸ்டரியிலே முதலாவது நபராக நான் காணப்படுகிறேன். இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால், ஏனைய அமைப்புகள் நான் சமூக பணிகளில் ஈடுபடுவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பினருக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக இருந்தாலும், இது இந்த என்னுடைய புறைக்குழு சம்பந்தமானது இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்கள் 23 லட்சம் பேருக்கு அவங்களுடைய, அதாவது நோன்புக்கு ஆரம்பிக்கிறது, பெண்ணால் வருவது, ஏனைய காலங்களில் உள்ள ஒவ்வொரு மாதங்களில் உள்ள புறைகளை காணிப்பது சம்பந்தமான விடயங்களில் நான் ஈடுபடுவதால் இந்த பணியில் தான் நான் கூடுதலாக நான் செயற்படுகின்றேன். அந்த வகையில் பல்வேறு துறைகளிலும் அதிலும் முக்கிய அமைப்புகளில் இருக்கின்றீர்கள். இப்படியான பின்னணியில் உங்களுக்கு அரசியலில் ஈடுபடுகின்ற நோக்கம் ஏதேனும் இருக்கின்றதா? எல்லாரும் கேட்கின்ற இதே கேள்வி என்னென்னு சொன்னால், அநேகமாக விஜிசா எனக்கு நிறைய கேள்வி கோள்கள் வரும். இன்னைக்கு அநேகமாக என்னிடம் வானிலை சம்பந்தமான விடயங்கள், எத்தனை மணி என்றாலும் இரவு 2 மணிக்கு சின்ன நேரம் கோள் வரும். இப்படி நாங்கள் ஒரு இதுக்கு போகிறோம், எங்கே ஒரு ட்ரிப் கொண்டு போகிறோம், நாளைக்கு என்ன மாதிரி மழை பெய்யுமா, இல்லாட்டி இத்தனாம் தேதி மழை பெய்யுமா, அரசியல்வாதிகள் சிலர் கேட்பாங்க, நாங்கள் ஒரு ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போகிறோம், அப்படி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, அடுத்தது விளையாட்டு பிள்ளைகள் ஏதாவது டூர்னமெண்ட் ஒன்று செய்கிறேன் சொன்னாலும் அவங்க அப்படி கேட்பாங்க. இவ்வாறு பல்வேறு துறையினர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருப்பதன் காரணமாக எனக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து, பொதுவாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் நான் ஓரளவு பிரபலியம் அடைந்திருக்கின்றது. இதை தவிர நான் கிழக்கு மாநிலத்தை பிறந்தவன் என்ற வகையில் கிழக்கு மாநிலத்திலிருந்து பல இடங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து பலர் என்னிடம் கோள் எடுத்து கேட்பார்கள், நீங்கள் வானிலை அதிகாரி அவர்களே, நீங்கள் கொஞ்சம் பாப்புலராக ஃபேமஸாக இருக்கிறதால நீங்கள் எலெக்ஷன் கேட்கலாம் தானே, நீங்கள் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு உதவி செய்வோம், உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு அரசியல்வாதியாக வந்து தான் நான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்ற மனதிலே இல்லை. காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், அரசியலுக்குள் விழுந்தால் அவருடைய நிலைமை என்னவாகுங்கிறதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அரசியலில் சென்று எனக்கு இப்பொழுது இருக்கிற
அந்த ஒரு ஒரு ஓரளவு முகமது சாரியின் ஒரு நல்ல மனுஷனுங்கிற அந்த பெயரை நான் பழுதாகி கொள்ள விரும்பவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆம் நேர்களே, இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எம்முடன் வானிலை அவதான நிலையத்தினுடைய சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சார்.